செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் சிவராமனை அமமுக மாவட்ட துணைத் தலைவர் தாண்டவமூர்த்தி என்பவரால் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். பயங்கர ஆயுதங்களால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த சிவராமன் படூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காமேஷ். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி, செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் சிவராமனை அமமுக மாவட்ட துணைத் தலைவர் தாண்டவமூர்த்தி என்பவரால் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். பயங்கர ஆயுதங்களால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த சிவராமன் படூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காமேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் காமேஷ், இந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன? தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அந்த நபரின் ஆரோக்கியம் தற்போது எவ்வாறாக இருக்கிறது? இது தொடர்பாக மருத்துவர்கள் என்ன கூறுகிறார்கள்? இது தொடர்பாக விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம் நவீன். திருப்போரூரில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் சிவராமனை அமமுக மாவட்ட துணைத் தலைவர் தாண்டவமூர்த்தி பயங்கர ஆயுதங்களால் கொடூரமாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த சிவராமன் படூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ரவுண்டன் அருகில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான 10,000 சதுர அடி உள்ளது. இதன் மதிப்பு 15 கோடி மதிப்புள்ள சொத்தை போலி பட்டா மூலம் கிரயம் செய்து அமமுக கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் தாண்டவமூர்த்தி ஆக்கிரமித்துள்ளார். இதற்கு திருப்போரூரில் அனைத்து கட்சி சார்பில் எதிர்ப்பு தெரிவித்து அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தில் கடந்த ஆண்டு அனைத்து கட்சிகளின் கொடிகள் நடப்பட்டது, அதற்கான ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. இது சம்பந்தமாக பொதுப்பணித்துறை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டவர்களிடம் புகார் அளித்துள்ளனர். இதுவரை அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதேபோல் திருப்போரூர் காவல் நிலையம் அருகில் சிவராமன் வீடு மற்றும் காலியிடம் உள்ளது. அதை ஒட்டிய தாண்டவமூர்த்திக்கு சொந்தமான 10 சென்ட் நிலம் உள்ளது. இந்த நிலையில் சிவராமன் அவருக்கு சொந்தமான காலியிடத்தில் மணல் கொட்டி வருகிறார். அந்த நிலையில் இன்று காலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து அமமுக மாவட்ட துணைத் தலைவர் தாண்டவமூர்த்திக்கு பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு வழக்கில் சம்மன் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை 11 மணி அளவில் அதிமுக வழக்கறிஞர் மாவட்ட தலைவர் சிவராமனை அலைபேசியில் பரணிதரன் என்பவர் தொடர்பு கொண்டு தாண்டவமூர்த்தி அண்ணன் உங்களிடம் பேச வேண்டும் என்று அலைபேசியில் கூறியுள்ளார். உடனே அமமுக மாவட்ட துணைத் தலைவர் தாண்டவமூர்த்தி அதிமுக வழக்கறிஞர் மாவட்ட தலைவர் சிவராமனிடம் பேசியுள்ளார். அப்போது நான் நீங்கள் மணல் கொட்டி வரும் இடத்தில் தான் நான் இருக்கிறேன் அலைபேசியில் அழைத்துள்ளார். உடனே சிவராமன் அங்கு சென்றுள்ளார். பேசிக் கொண்டிருக்கும் போது தாண்டவமூர்த்தி பரணிதரன் வசந்தகுமார் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்டோர் பின்புறம் வந்து மறைத்து வைத்திருந்த பயங்கர ஆயுதங்களால் கண்மூடித்தனமாக கொடூரமாக சிவராமனை தாக்கியுள்ளனர். பின்னர் சிவராமன் வழி தாங்க முடியாமல் கத்தியுள்ளார். அருகில் இருந்த அவரது மனைவி தம்பி ஆகியோர் சென்று பலத்த காயமடைந்த சிவராமனை மீட்டு திருப்போரூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக படூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இது குறித்து திருப்போர் காவலுக்கு காயமடைந்த வழக்கறிஞர் மாவட்ட தலைவர் சிவராமன் புகார் அளித்துள்ளார். கொடூரமாக தாக்கிய அமமுக மாவட்ட துணைத் தலைவர் தாண்டவமூர்த்தி மற்றும் அவருடன் வந்து அதிமுக வழக்கறிஞர் மாவட்ட தலைவர் சிவராமனை தாக்கிய கொடூரமான முறையில் தாக்கிய நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விரைவில் அவர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர் நவீன். முழு விவரங்களுக்கும் நன்றி காமேஷ்.